இந்த இடத்துல இன்னொருவர் இருக்கிறீர்கள். உங்களுடைய விசேஷமாக உங்களுடைய இடுப்பு பகுதியில் தாங்க முடியாத ஒரு நோவோடு கூட இருக்கிறதை நான் பார்க்கிறேன். நிற்கிற நேரத்தில் கூட, இருக்கிற நேரத்தில், உறங்குற நேரத்தில் அது விடாமல் கடுத்து கொண்டு இருக்கிறதையும் நான் பார்க்கிறேன். கடுப்பாய் இருக்கிறது, அந்தரமாக இருக்கிறது, எதுவும் செய்ய முடியாத படிக்கு. ஒரு நாளைக்கு முன்பதாக நோ அந்த வலி தாங்க முடியாமல் நீங்கள் அழுது கொண்டு இருந்ததையும் நான் பார்க்கிறேன். இன்னைக்கு காலையில ஆண்டவர் உன்னை குணமாக்குறதை நான் பண்ண வந்தேன். எனக்கு இருந்தாலும் இடுப்பு வலிக்கும், படுத்திருந்தாலும் திரும்பி படுக்கையில் அமெரிக்கும். அவ்வளோ காலம் அது கனவு வருகிறதும் சோபர்றதுமாக தான் இருக்கு இந்த வியாதி. இப்போ அந்த நோய் இருக்கா? நோய் இருக்கு. இப்போ இருக்கு. என்ன செய்தால் உங்களுக்கு அந்த நோய் இருக்கிறது தெரியும்? வேலை செய்தால் தெரியும், இருந்தால் தெரியும். ஒரு கை இருந்து இப்போ இருந்தீங்க, அதில் தெரிஞ்சிச்சு. ஒரு கக்குந்தி எழுப்பி பாருங்க, சுகம் வந்துடும். நீங்கள் வர்ற நேரத்தில் உங்களுக்கு அந்த இடுப்பில் அந்த குத்துவலி இருந்ததா? இருந்தது. ஓகே, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கொஞ்சம் பின்னுக்கிடுங்க. In the mighty name of Jesus, in the mighty name of Jesus, oh, the blood of Jesus, oh, the blood of Jesus, oh, the blood in the name of Jesus. Come Holy Spirit, in the name of Jesus, in the name of Jesus, let your power flow right now in Jesus' name. Now, now, Yesuvin naamathile mullathandu valiyaga இடுப்புக்குள்ளே இப்பொழுது அந்த வல்லமை கடந்து செல்லுவதாக, குதிகால் வரைக்கும் கடந்து செல்லுவதாக. Jesus, now let your healing flow right now. Jesus, சிஸ்டர் என்ன பாருங்க, என்ன பார்க்கணுமா, என்ன கண்ணை பார்க்கணுமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த இடுப்பில இருக்கின்றதான இந்த குத்துவலி எத்தனை வருஷம், எவ்வளவு காலம்? இரண்டு ஆண்டுகளாக இந்த இடுப்பில இருக்கிறதான இந்த குத்துவலியை பார்த்து இனிமேல் நீ இந்த இடுப்பில இருக்க முடியாது, இந்த சரத்தின் எந்த பகுதியிலும் நீ இருக்க முடியாது, இப்பொழுதே நீ வெளிய வா என்று நான் கட்டளையிடுகிறேன். குதிகால இருக்கிற அந்த குத்துவலி இப்பொழுது நீங்கி போக கடவது இயேசுவின் நாமத்தில். குந்தி எழுமுங்க. ரத்தம் என்னை முற்றுமாய் கழுவினதே. குத்துகா இல்ல, குதிகால இருக்கிற நோவும் போயிடுச்சு. அத கீழே வைங்க, இருக்க திரும்ப எடுக்கடுங்க. ஜீசஸ் என்ன சுவாமி, கொஞ்சம் உண்டா? நோ இல்ல. திருப்பி ஒரு கடன் என்ன, எப்படி இருக்கு? நோவ் இல்ல, கொஞ்சமும் இல்ல. அது அப்படியே உயர்த்துங்க, கீழே விடுங்க. நோய் இருக்கா? இல்ல. நோய் இல்ல, நோய் இல்ல. கரங்களை தட்டி. இரண்டு ஆண்டுகள், இரண்டு ஆண்டுகள் இங்க வாங்க. பிரியமானவர்களே, இலங்கை மட்டக்களப்பு சென்ட்ரல் வீதியில் அமைந்துள்ள சியோன் தேவாலயத்தில் இலங்கை நேரப்படி மாலை 5 மணிக்கு நடைபெறும் சுகமளிக்கும் ஆராதனையின் நேரடி ஒளிபரப்பினை கேட்டு நீங்களும் அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை 0094-7772-33-314 எனும் மொபைல் நம்பருக்கு SMS மூலம் அனுப்பி வையுங்கள். உங்கள் தேவைகளுக்காய் குறிப்பாய் ஜெபிக்கப்படும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது Zion FM. www.zionfm.lk